என்ன எடுத்துட்டு வந்திருக்க நீ ஸ்கூட்டி? ஏடா உன என்ன எடுத்துட்டு சொன்ன, பைக் தானே எடுத்துட்டு வர சொன்ன, இதை வச்சு அப்புறம் 70 பெண்ட் போறது? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, அலங்காரமா இருக்குதா? பாரு ஸ்கூட்டி ஸ்லிப் ஆகுது பாத்தியா, இதுக்குதான் நான் வந்து பைக் எடுத்துட்டு வர சொன்னேன். வண்டி வணக்கம் நண்பா, நான் உங்கதானும் நான் இப்ப எங்க இருக்கேன்னு கொல்லிமலை அடிவாரத்துல இருந்தா பேசிட்டு இருக்கேன். கொண்டை ஊசி வளைவுகள் கொல்லிமலை கொண்டாட அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொண்டாடுறதுக்காக தான் நானும் பிரபாவும் இப்ப கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா பிரபாவோட பைக்கு. தலைவன் பைக் எடுத்துகிட்டு சொன்னால் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல, பிளாக் பேந்தரு, அவனோட பிளாக் பேந்தரு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பைக்கில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க போகலாம். 70 பெண்டு ஸோ செமையாக இருக்கும். ஸ்கூட்டியில் இன்னும் வேறு லெவலில், ஸ்கூட்டியில் இது வரைக்கும் ஓட்டினதில்லை, பார்ப்போம். சரி லெட்ஸ் ஸ்டார்ட் கோ. ஏதோ பேசுகிறியண்ணா, ராஜன் அங்க நிக்கிறாருங்க, வலிமரிசிக்கிறாருங்க. என்ன ப்ரோ வலி விடுங்க, இவனுங்க தொல்லை தாங்க முடியலடா. ஏடா ரோட்ல தான் நிப்பிஞ்சு தூங்குவீங்களா? ஏடா ரோட்ல நின்னு தூங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு யாரோட சப்போர்ட் இல்ல ப்ரோ, ஓபன் டாக்கி தான் என்ன. நீங்க அச்சாலும் எனக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க, இதான் ஓப்பனா சொல்றேன். வீடியோல நான் ஓப்பனாவே சொல்றேன். நான் அதனாலதான் சொல்றேன்ல, உங்களை தொட்டா யாரும் வரமாட்டாங்கப்பா. உங்களை நான் தொட்டா வேணா உங்களுக்கு படையே வரலாம். உங்க கொல்லிமலை என்டர் ஆயிட்டோம். தெரியலையே இருக்குன்னு நினைக்கிறேன். கார் பஸ் இருக்கு, நமக்கு இருக்கான்னு தெரியல. ஹாய் ப்ரோ. என்ன பங்காளி, ஆள் அடையாளம் தெரியல போல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? தெரியலையே இவனுக்கு வேற குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தாலும் ஒவ்வொருத்தரும் வந்து நடுவு நடுவு நின்றுதான் நான் எப்படி போறது. இன்னும் மாசில அருவி ஏதோ விட மாட்டாங்க போல. கீழே ஏதோ போர்டு போட்டிருந்தான். இல்ல இல்ல இருக்கட்டும், எழுபது பெண்டு இந்த ஸ்கூட்டில தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். மச்சான் என்ன படுக்க போட்டா? நான் கை கால ஓடிச்சு வீல் சேர்ல உட்காரத்துக்கா? அப்புறம் நம்ம படுத்துருவோன்றியா? சமக்கலாய் மச்சா, சமக்கலாய் சமக்கலாய். ஏய் உன்னதான்டா கலாச்சா, வேற யாரையும் கலாச்சா மாதிரி சமக்கலாய் சமக்கலாய்ன்றியா? ஓ ஐயி கட்டாயிச்சு போல, எஸ் மட்டும் இருக்கு. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. தளபதி ஃபேன் போல, சூப்பர் நண்பா, நல்ல வார்த்தை தான். போற வழியில அறிவை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நட்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நன்றியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும்.
கொல்லிமலையில் என்ட்ராயி 70 பெண்டு எனக்கு தெரிஞ்சுட்டு ஹில்ஸ்லயே பார்த்தா ரெண்டு ஹில்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒன்னு கொல்லிமலை, இன்னொன்னு வால்பாறை. வால்பாறை வேற லெவல்ல இருக்கும். உனக்கட்ட பாப்பல பஸ்ல இருந்து தெரியுது ஃபால்ஸா என்னன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாக்கும் போது சீட் பெல்ட் அவசியம். கார் ஓட்டுறது இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் பெல்ட் ஏறணும். ரோட்ல தேங்காய் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது எல்லா பைக்கர்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாவே இருக்கும். பைக் ஓட்டும் போது வேற லெவல்ல இருக்கும். பைக் ஓட்டுறவனுக்கு நல்லா இருக்கும். பாவம் பில்லியன் தான் ரொம்ப கஷ்டப்படுவாப்ல. இவன் படுக்க போட்டுருவானு எத்தனை நேரம் வச்சிருப்பாப்லன்னு தான் தெரியல, போட்டுனே இருக்காப்ல. செஞ்சு குயில் ரஷ்மிகா மந்தனா போட்டோ வச்சிருக்காப்ல. ஒவ்வொரு பெண்டும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி போற வண்டிக்கும் பின்னாடி போற வண்டிக்கும் டிசம்பர்ஸ் இல்லாம எப்பயுமே நம்மளோட சந்தோஷமும் முக்கியம், அடுத்தவங்களோட சந்தோஷமும் முக்கியம். நம்மளால யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம போகணும். அது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வேணும்னே படுக்க போட்டு அடிக்கடி ஓட்டோம்னா முடிஞ்சிச்சு. அது எவ்வளவு சின்ன சின்ன வழியா கட்டாது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது மாதிரி ஓவர் டேக் பண்ணிங்கன்னா அமைச்சு எந்த வண்டியும் வரல, பின்னாடி எந்த வண்டியும் வழி இல்லை. என்னடா இது, ஓ வர வர
அம்மா இது ரெண்டாவது டைம் தானே இங்கே வரது கொல்லிமலை ரெண்டாவது டைம் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா ஆகாஷங்கை ஃபால்ஸ் நானும் பார்க்கல பிரபாவும் பார்க்கல விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு எங்களுக்குள்ளேயே ஒரு ஏதாவது ஒரு பெண்டில் நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதாவது அந்த வியூவை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வர வழியில் எல்லா பெண்டிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அங்கங்கே அங்கங்கே 20-30 பேர் கும்பலாக நின்று அந்த வியூவே மறைச்சிக்கிறாங்க. சரி ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு இடத்த ஒரு பெண்டு அதாவது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு பெண்டை கண்டுபிடிச்சி நின்று பார்த்துட்ருக்கோம். பட் மரம்லாம் மறைச்சிக்கிச்சு பட் இருந்தாலும் சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் நல்லாயிருக்கு பார்க்க. அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அப்படியே இந்த மலைக்கு மேலே வந்து அந்த மேகம் வந்து போர்வியாக போத்தின மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது இல்லை பார்க்க. டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7 அவ்வளோ நேரம் ஆனாலும் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஆகாயங்கள் விடுறாங்களா இல்லையான்னு தெரியல. அதே ஒரு பக்கம் ஒரே ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் ரெண்டு பாய்ஸ் தனியாக உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு எதாவது குடும்பத்தில் பிரச்சனையோ ஐயோ என்ன தலைவா தலைவர் அதை பயன்படுத்துறேன்னு இவர் பயந்துரு வரு போல. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் யா யா. அது திரும்ப ஸ்டைல பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஹாய் சொல்லும்போது வட்டம் பண்ணி அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. டே ஜாலியாக ஷோ பண்ணுற கிளம்பலாம். அப்புறமா இந்த மொபைல் ம் சின்னதாக மியூசிக் போட்டுக்கிறேன். வா செம வியூ இல்லை தவறு கீறி கீழே விழுந்தோன்னா ஒன்றும் கை கால் தான் உடஞ்சிரும். சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 36-37 பெண்டில் நின்றுதான் பேசிட்டு இருக்கேன். 70 பெண்டு இருக்கு எல்லா அதாவது எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா. மிஞ்சி போனால் ஒரு 40 அவ்வளோதான் நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் இதுக்கெல்லாம் போயிருக்கேன், ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே போயிருக்கேன். ஸோ இல்லை இது 70 பெண்டை விட இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இது மாதிரி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை கொல்லிமலை தான் இருக்கிறதுல அதிக பெண்டு இருக்குது 70 பெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு சண்டே வேறு வந்துட்டோம் கைஸ். ஃபுல்லாக பயங்கரமாக வராங்க கூட்டம். எல்லாம் பஸ் எல்லாம் வச்சு வச்சு வராங்க போல். அதாவது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆகாயங்கை ஃபால்ஸில் பார்த்தா தனியாக நின்று போஸ்ட் கொடுக்கலாம்னு நினைப்போம். நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள கிடக்கிறதுக்கே பெரிய இதாகிரும் போல். சரி அவ்வளோதான், பைக் எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். ஒரு 3 ஃபால்ஸ் இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ் எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ எல்லா வீடியோவும் தனித்தனியாக கொடுப்போம் ஃபுல் டீட்டெயிலோட. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். எப்படி வந்து கற்றுக்கிறாங்க ஒரு 500-600 படிக்கட்டாவது இறங்கிருப்போம். உண்மையிலே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த கொஞ்சம் ஸ்லீப்பியாக தான் இருக்கு. மலை வந்து எப்படி இருக்கு தெரியாது. இந்த மகாராஷ்டிரால கழு வாட்டர் ஃபால் ரிவர் கிராசிங் மாதிரி இருக்கு. உங்களுக்கு இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான
பிளேஸ்லேருந்து நான் உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன்.